சினிமால இப்ப இருக்கிற ட்ரெண்ட்னா அது ரீமேக் படங்கள் தான். நிறைய படங்கள் ரீமேக்கா தான் வருது, அதெல்லாம் பயங்கரமா ஹிட் ஆகுது. சரி, இப்படி இந்த ரீமேக் படங்களை பத்தி யாரெல்லாம் என்ன சொல்ல போறாங்க, எதுல யார் நடிச்சா நல்லா இருக்கும், இந்த படத்தை பண்ண நல்லா இருக்குமா இல்ல வேற எதுவும் பண்ண நல்லா இருக்குமா, இப்படியான விஷயங்கள் தான் இப்போ நம்மளுடைய ரசிகர்கள் சொல்ல போறாங்க. என்னை வந்துட்டு சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி வந்துட்டு தளபதி. அதில் வந்துட்டு ரஜினியும் மம்முட்டியும் வந்துட்டு நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை வந்துட்டு இப்போ ரீமேக் பண்ணால் வந்துட்டு அஜித்தும் நம்ம விஜயும் நடித்தா நல்லாயிருக்கும். பைரஸ் ஆஃப் தி கரீபியன் படத்தை வந்து நம்ம விக்ரம் சார் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா அவர் வந்து செம ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அந்த ரோல் ஜாக்ஸ்பேரா ரோல் அவருக்கு தான் சூட் ஆகும். தனுஷ் நடித்த புதுப்பேட்டை படம் வந்து செம சூப்பராக இருக்கும். அது தனுஷே மறுபடியும் ரீமேக் பண்ணி எடுத்து பார்ட் டூ ஆகிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையாளத்தில் பிரேமம் படம் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து இப்போ சித்தார்த் ரொமான்டிக் ஹீரோவாக நடித்தார்னா செம்மையாக இருக்கும். ஹிந்தியில் பதிலாக பூர்ண படம் வந்துச்சு, வருந்தவா நடிச்சிருந்தாரு. அந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ண நல்லாயிருக்கும். விஜய் சேதுபதி படம் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி வந்து பாஷா. அதே ரீமேக் மூவி பண்ணணும்னா அஜித் தான் பண்ணணும். ஆஷிக் டூ ஃபிலிம் தனுஷ் சார் பண்ணால் நல்லாயிருக்கும், பிகாஸ் அவருக்கு நல்லா ரொமான்ஸ் சூட் ஆகும். ஸோ அவருக்கு நல்லாயிருக்கும் அவர் பண்ணோம். நான் அஜித்தோட ஃபேனு. கிக் மூவியில் வந்தானா தமிழில் ரீமேக் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். கிக்கில் அஜித் தான் வரணும். காசியதான் கடவுளான ஒரு படம் வந்துச்சு, ஐ திங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியான படம். அதை இப்போ ரீமேக் பண்ணாங்கனா சூப்பராக இருக்கும். சேம் விஜய் சேதுபதி அது நடிச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். கூட வந்து தம்பி ராமையா சார் அந்த சாமியார் கடவுள் படம் இன்னும் நல்லாயிருக்கும். பிகே பார்த்தீங்கன்னா அதில் அஜித் சார் நடிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் பிரேமம். அது வந்து சூர்யா இல்லைனா தனுஷ் நடித்தா நல்லாயிருக்கும். ஜில்லின் ஒரு காதலில் இப்போ தனுஷ் நடித்தா நல்லாயிருக்கும் அந்த மூவி. எனக்கு பாட்ஷா படம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ரஜினி நடித்த படம். பட் ஆனால் அதே கேரக்டரில் யார் நடித்தா பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பருத்திவீரன் கார்த்திக் நடித்தா எனக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாகவும் பண்ணுவார். அதே மாதிரி அவரோட ஈக்குவலுக்கு கன்ஃபார்ம் அவரால் பண்ண முடியும். தமிழ் சினிமாவுக்கு ஒரு ட்ராப் பேக் கொடுத்து பார்த்தோம்னா, அதாவது ஒரு ஃபேமஸான வந்து இதயம் படம். அந்த இதயம் படத்தில் முரளி பார்த்தோம்னா அவருக்கு ஒரு ஐடென்டி கார்டுனா அந்த ஃபிலிம் தான். ஸோ அந்த ஃபிலிமில் வந்து இப்போ புதுசாக ரீமேக் பண்ணனா டெஃபினட்டாக வந்து சூர்யா கொடுக்கலாம். ரொம்ப லவ் ஃபீலிங் வாரணம் ஆயிரம். ஸோ அந்த மாதிரி ஃபிலிம்லாம் நடிச்சு கொடுத்தாரு அவர். ஸோ மேபி அவர் அந்த இதயம் படத்தை நெக்ஸ்ட் ரீமேக் பண்ணால் அது பண்ணலாம். எனக்கு பிடிச்ச படம் வசந்த மாளிகை. சிவாஜி ரோலில் வந்து கார்த்திக் நடித்தா நல்லாயிருக்கும். அரச கட்டளை இப்போ வந்து சூர்யா நடித்தா அந்த படம் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்ச படம் வந்து தளபதி, அதில் வந்து அஜித் நடித்தா தான் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்ச படம் வந்து விஜயாந்தோட படம் வந்து ஊமை விழிகள். அதை இப்போ ரீமேக் பண்ணோம்னா சூர்யா நடித்தா நல்லாயிருக்கும். முதுவில் அஜித் நடித்தா நல்லாயிருக்கும். நாகேஸ்வர் ராவ், என் டி ராமராவ், அண்ணன் தம்பி ஆக்ட் பண்ணி தெலுங்கில் சம்சாரம்னு வந்தது. அந்த படம் ரொம்ப சூப்பராக ஓடிச்சு. அதே படத்தை இப்போ தமிழில் ரீமேக் பண்ணி சம்சாரம்னு எடுத்தால் சூர்யா தான் கதாநாயகனாக பிரதராக எல்டராக ஆக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சூர்யாவுக்கு நல்ல குணச்சித்திர நடிகர். சூர்யா பண்ணால் நல்லாயிருக்கும். அவருக்கு தம்பியாக கார்த்திகே ஆக்ட் பண்ணலாம். சூர்யாவோட தம்பி கார்த்திகே ஆக்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் நடித்த ஆயிரத்திலொருவன் படத்தை நம்ம தலை அஜித் நடித்தா ரீமேக் பண்ணி நடித்தா ரொம்ப மிக மெகா ஹிட்டாக இருக்கும். ஆயிரத்தில் ஒருவன் படம் எம்ஜிஆர் நடித்த படம், நல்ல படம். அந்த படத்தில் வந்து அஜித் இப்போ நடித்தாக்கா ரொம்ப படம் நல்லாவும் இருக்கும். அஜித்துக்கு அந்த படம் ஏற்ற மாதிரியும் இருக்கும். படையப்பா படத்தில் விஜய் நடித்தா நல்லாயிருக்கும், அஜித் நடித்தாலும் நல்லாயிருக்கும். அவளை கேரக்டர் நல்லாயிருக்கும், ஆக்டிங் எல்லாம் நல்லாயிருக்கும்.